ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் காதல் மனசு இது உங்களுக்கு வின் ராஜாங்கம் ஆண்கள் கள்ள காதலுக்கு செல்வதற்கான ஐந்து காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு ஆண் மனைவியை விட்டு குடும்பத்தை விட்டு மூணாவது வர இன்னொரு பெண்ணோடு கள்ள தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு அதில் ஒரு முக்கியமான ஐந்து மட்டும் பார்க்கலாம் அந்த ஐந்து காரணங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த கீழே இருக்குது பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு அதை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே ஒயிட்டா மாறிடுச்சா அதுக்கப்புறம் பெல் பட்டன் ஒன்று இருக்கும் பாருங்க பக்கத்தில் அதையும் கொஞ்சம் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக காட்டும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுமோ அதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கும் பயன்படும் ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க ஒரு ஆண் கள்ளக்காதலில் போவதற்கு ஐந்து காரணங்கள் அப்படிங்கறத சொல்லியிருந்தேன் அதுல முதல் காரணம் அப்படிங்கிறது சமாளிக்கிறது இந்த விஷயங்கள் மனைவிக்கு தெரிஞ்சோ குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தெரிஞ்சோ ஒரு பெரிய பூகம்பம் இந்த குடும்பத்தில் வெடிக்கும் அப்படின்னா கூட அதையும் ஒன்றுமே இல்லாத மாதிரி பேசி சமாளிச்சிட முடியும் அப்படிங்கிற தைரியம் இருக்கிறவங்க இந்த கள்ளக்காதலை செய்கிறாங்க இரண்டாவது மனைவியிடம் ஏற்படக்கூடிய வெறுப்பு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வெறுப்புகள் மனைவி காட்டக்கூடிய அன்பற்ற நிலைமை எரிஞ்சு விழுகிற அந்த தன்மை ஆஃபீஸுக்கு போய்ட்டு வரோம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தாலும் போர்க்களமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பும் இல்லையா நிம்மதியற்ற ஒரு நிலைமை அந்த குடும்பம் கொடுக்கும்ல மனைவி மூலமாக அப்படி இருக்கிறவங்களும் வேறு பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது மூன்றாவது காரணம் பார்த்தோம் அப்படின்னா திருப்தியின்மை திருப்திங்கிறது வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அதில் எல்லாத்துலேயுமே நம்ம திருப்தி அடைஞ்சிட முடியாது என்றாலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக அதிகமாக எதுலையுமே திருப்தி இல்லாத ஒரு நிலமை தான் ஏற்படும் உடல் சுகங்கள் கற்றில் சுகங்கள் இதில் ஒரு சரியான திருப்தி இல்லாத ஒரு நிலைமை மனசுல திருப்தி இல்லை நிறைவான வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை நிறைய வீடியோக்கள் பார்க்கறது நிறைய பேரை பார்த்து பார்த்து ரசிக்கிறது ரோட்ல அங்க இங்கன்னு ஆபீஸ்ல பக்கத்துல வேலை பாக்குறவங்க இப்போ எல்லாரும் ஒரு தினுசா இருக்கும்போது போது ஒரு ஆசையப்பட்டு ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறது அவங்க மேல அது கூட அடுத்தவர்கள் பக்கம் போகிறதுக்கு அவங்க பக்கம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காவது காரணம் ஆறுதல் தேடுவது தனிமையில் இருக்கிறவங்க மனைவியே ஒரு லீடராக இருந்து எல்லாத்தையுமே செய்யும் போது சில ஆண்கள் தனிமைப்படுத்தப்படலாம் மேபி வெறும் சம்பாத்தியத்துக்கு மட்டுமே அவர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் கூட மனம் உடைந்து இன்னொருத்தவங்க பேசும் போதும் பழகும் போதும் அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமும் தன்னுடைய பார்வையை செலுத்தலாம் சில பேர் கடன் கடன்பட்டிருப்பாங்க நிறைய பணம் வாங்கியிருப்பாங்க மன உளைச்சல் இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு கூட ஒரு பெண் தொழில் அமையும் வீட்டு பக்கத்தில் ஒரு பெட்டி வேலை கூட இருக்கலாம் ஒரு அன்பாக பேசும்போது ஒரு அனுசரணையாக பேசும்போது அந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க ஹெல்ப் பண்ணும்போது இந்த பார்வை அங்கு திரும்பும் அது ஒரு நட்பா மாறலாம் பிறகு கள்ள காதலில் முடியும் ஐந்தாவது காரணம் அழகு ஓ இதுதான் அழகில் மயங்கிறது அப்படிங்கிறதோ அப்படிங்கிற மாதிரி இந்த அழகில் மயங்கிறது தன்னோடு பேசுகிறவர்கள் தன் தொடர்பில் இருக்கிறவர்கள் இப்படி எல்லாரும் அழகுக்காக மயங்கி உடல் தேவைகள் ஆசைகள் அவங்களோட பேசணும் பழகணும் அவங்கள லவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன ஆசைகள் ஒரு நட்பை வளர்த்து ஒரு காதலாக மாற்றி அதை ஒரு ரகசிய சந்திப்பில் கொண்டு போய் கள்ள தொடர்பில் முடிகிறதும் உண்டு இன்னும் நிறைய காரணங்கள் இருந்தாலும் இந்த முக்கியமான ஐந்து காரணங்கள் ஒரு ஆணுக்கு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கள்ளக்காதலை நோக்கி போவாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு கணிப்பாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலைகள் அவங்களுக்கு வந்துடாத மாதிரி எந்த ஒய்ஃபு வீட்டில் பார்த்துக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் அந்த கள்ளக்காதலுக்கு போவதை தடுக்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்